ஹாய் ஒரு ஒன். ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் முடி 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் மெகா சென்டம் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே 6 இருக்கோம். 10/1/2024 இதே மாதிரி டேட் போட்டு எழுத ஆரம்பிச்சுருங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் சொல்லியிருக்கேன், 10 நாள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், நான் கிவ் அவே தருவேன். ஏன்னா சூப்பராக போயிட்டுருக்குது. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th சாப்டர் முடிக்க போகிறோம், நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 6th சாப்டரில் 5 மார்க் முடிஞ்சு, 5th சாப்டரில் ஓரளவுக்கு 5 மார்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வாலியூம் நம்ம சீக்கிரமாக ஒரு 10-12 நாளுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியுது. அதேமாதிரி 11th ஸ்டாண்டர்டுக்கும் அப்படி தான், 5th சாப்டர் முடிச்சிட்டோம், 2nd சாப்டரில் போயிட்டுருக்கோம், முடிச்சிருவோம். 4.4 வந்து இப்போ போயிட்டுருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வாலியூம் இவங்களுக்கும் 12 நாள்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்கள் போர்ஷன்ஸை பப்ளிக் எக்ஸாம் 2024க்கு நீங்கள் படித்து முடிச்சிடலாம். 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4 இன்றைக்கி சம் வந்து இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க், எக்ஸைஸ் 4.2 5, 6, 8, எக்ஸாம்பிள் 4.7, 4.3 1, 2, 3, இந்த 7 2 மார்க் 3 மார்க் ரொம்ப ஈஸி, போட்டு பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த 4.3 1, 2, 3 போட்டுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் 2 மார்க் தான். 8th ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும், ரெண்டுமே போடுங்க. ஓகே, 4.3 5 மார்க்கு, 4.3 4th சம், 4th 3 சப்டிவிஷன் இருக்கும், 3 போடணும். புரிஞ்சதுங்களா? நேற்று மாதிரி அதை ஒரு 10-12 சம், எக்ஸாம்பிள் 4.10 4.11, எக்ஸைஸ் 4.4 செகண்டில் 3rd. ஸோ இது போட்டுருவீங்கள்ல? ஓகே, டோட்டலாக எவ்வளோ சம்ஸு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 3 மார்க், 7 2 மார்க் 3 மார்க், இதிலே 3 சம் வரும், 3, 4, 5, 6, 6 5 மார்க், 13 சம். ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு 4.4, 10, 12 மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், எக்ஸாம்பிள் 4.61, 4.63, 4.64, 4.65. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.14, இது வந்து 5 மார்க்கு, 2.15, இப்போ நான் சொல்கிறது 2 மார்க், எச்ஐஸ் 2.7 இருக்க, எக்ஸாம்பிள் 2.16, 2.17, 2.20, 2.21, 2.23. இப்போ நமக்கு எவ்வளோ சம்மு? 1, 2, 3, 4, 5, 6, 6 5 மார்க்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, அதே மாதிரி 13 சம். ஸோ கண்டிப்பாக முடிச்சுருங்க 1.5 மணி நேரத்தில். நம்ம இன்னொரு சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி, அது படிக்கிறீங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஒருவேளை அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். டே 6 கம்ப்ளீட் பண்ணுங்கள், டே 5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்களே யார் யாரான்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள்.